ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம பைக்கை மொதல் தடவை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம எல்லாருமே ஒரு சின்ன தப்பை நமக்கு தெரியாமலே பண்ணுறோம். அந்த தப்பு என்ன, அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் நம்ம பைக்கை மொதல் தடவை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கிக்கர் இருந்துச்சுன்னா கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிக்கர் இல்லாத பைக்கில் செல்ஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பைக் ஆஃப்லேயே கொஞ்சம் கோல்டு கண்டிஷனில் இருந்ததால் இன்ஜின் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதனால் சோக் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு முறை கிக்கர் அடித்தாலோ இல்லை ரெண்டு மூணு முறை செல்ஃப் அடித்தால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் பைக் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கை நல்லா ஆக்சலரேட் பண்ணுவோம், அதாவது நல்லா முறுக்குவோம். இந்த சவுண்டு வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு முறுக்குவோம். அதுக்கப்புறம் பைக் கொஞ்சம் நார்மலாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் மொதல் தடவை நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி முறுக்கவே கூடாது. இந்த தப்பை மட்டும் எப்பவே பண்ணாதீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. அதற்கு என்ன காரணம்னா, நைட்லேருந்து காலையில் வரைக்கும் அந்த பைக் அசையாமல் ஒரே இடத்துல இருக்கிறதால அந்த பைக் இன்ஜினை சுற்றி பரவி இருக்கிற இன்ஜின் ஆயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சி வழிஞ்சி இன்ஜினுடைய ஆயில் பேனுக்கு வந்துட்டுருக்கோம், அதாவது இன்ஜினுடைய அடிப்பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த பைக்கை காலையில் மொதல் தடவை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த பைக்குடைய இன்ஜின் அடிப்பகுதியில் இருக்கிற இன்ஜின் ஆயில் எல்லாமே மறுபடியும் இன்ஜினை சுற்றி பரவறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு பைக்கில் எதுக்கு இன்ஜின் ஆயில் போடுறாங்கன்னா, அந்த இன்ஜினுக்குள்ளே இருக்கிற மூவிங் பார்ட்ஸுக்கு இடையே உருவாகிற தேய்மானம் மற்றும் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு தான் இன்ஜின் ஆயில் போடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பைக்குடைய இன்ஜின் ஆயில் அந்த பைக் இன்ஜினை சுற்றி பரவறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காமலே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த பைக்கை முறுக்கி அந்த பைக்குடைய இன்ஜினை வேகமாக அதிக ஆர்பிஎம்க்கு ரன் பண்ண வைக்கிறோம். உதாரணத்துக்கு உங்கள் கையை இந்த மாதிரி ரெண்டுலேருந்து ஒரு மூணு செகண்டு தேய்ச்சி பாருங்கள், கொஞ்சம் சூடாகுதா? அதே கையை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு செகண்டு தேய்ச்சி பாருங்கள், கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். இதே மாதிரி இன்ஜினுக்குள்ளே இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக பரவறதுக்கு முன்னாடியே மூவிங் பார்ட்ஸ் மூவ் ஆகிறதால இன்ஜினுக்குள்ளே வெப்பமும் தேய்மானமும் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தினமும் காலையில் இந்த தப்பை பண்ணுறதால இன்ஜினுக்குள்ளே தேய்மானம் அதிகமாகி அதிகமாகி இன்ஜின் சீக்கிரமாக பழுதடைஞ்சி இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ், அதாவது இன்ஜின் பாகங்களை நம்ம சீக்கிரமாக மாத்திரம் சப்போஸ் உங்கள் பைக்கில் கிக்கர் இல்லை, செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குன்னா காலையில் பைக்கை மொதல் தடவை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கீயை ஆன் பண்ணிவிட்டு பைக்கை செல்ஃப் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்தவித ஆக்சலரேஷனும் இல்லாமல் ஒரு 10 செகண்ட் விட்டுருங்க, அதாவது பைக்கை முறுக்காமலே ஒரு 10 செகண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை ஆக்சலரேட் பண்ணுங்கள், ஒரு 3-4 செகண்ட் பைக்கை மீடியமான ஆக்சலரேஷன்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் நார்மலாக ஸ்மூத்தாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நன்றி.